திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு. கொலை கொள்ளைக்கெல்லாம் அன்றைக்கு கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பது தான் உண்மை. என்ன இப்போ அவர் துணை முதல்வர் ஆன உடனே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா? இந்த நேரத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆனான்னா முதலமைச்சர் ஆனானா, அதனால் நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்குமானா? இருக்காது. அவங்க வீட்டுக்கு வேணுமா இன்னும் வருமானங்கள் பெருகும். பழனிசாமி என்கிற அந்த தீய மனிதரை அந்த தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விரட்ட போகிற காலம் விரைவில் வரும். அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு தினம் தினம் ஏதாவது வரி உயர்வு, கட்டண உயர்வு என்று வாக்களித்த மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. ஏற்கனவே சொத்து உரிமையெல்லாம் 100% உயர்த்தினார்கள். இப்பொழுது மாநகராட்சி உயர்த்தியிருப்பது பெரிதும் மக்களை, வியாபாரிகளை பாதிக்கின்ற விதமாக இந்த வரி விதிப்பு இருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கோரிக்கையும். சார், தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சமீப கொலை வழக்குகளுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லுகிறார். இல்லை, சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொன்னதை நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அதாவது கொலை கொள்ளைக்கெல்லாம் சொந்த காரணங்களாக கொலைகள் நடக்குது, அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு கேட்குறது ரைட்டு. இப்போ கொலை கொள்ளைக்கெல்லாம் அதிக அளவில் கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தான் காரணம். தனிநபர் வன்மத்தால் கொலை நடக்கிறப்ப யாரோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, அதில் யாரோ இறந்தால் அது வேற. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் 5000-10000 கொலை செய்கிற கூலிப்படைகள் அதிகமாகிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் போதை மருந்து பழக்கத்தால், வேலைவாய்ப்பின்மையால் 20-25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற சமூக விரோத செயல்களில், கொலைகளில் யாருன்னே தெரியாமல் காசு கொடுத்தா போய் அவங்கள வெட்டி கொள்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொலை அதிகரித்திருக்கிறது, கூலிப்படைகள் அதிகரித்திருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்க? 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்கள்னு சொன்னாங்க. இதுபோல் கூலிப்படைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே போதை மருந்து வியாபாரம் நடந்தாலும், போதை மருந்து கடத்தல் நடந்தாலும் அதில் திமுக நிர்வாகிகளுக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பதும் அவர்களுடைய பாதுகாப்பில் தான் உதவியோடு தான் நடைபெறுவதும் நாம் செய்திகளில் பார்க்குறோம். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு கிடையாது. திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு. கொலை கொள்ளைக்கெல்லாம் இன்றைக்கு கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பது தான் உண்மை. என்ன இப்போ அவர் துணை முதல்வர் ஆன உடனே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா? இன்றைக்கி டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். மாற்றுத்திறனாளிகள்லேருந்து அனைவரும் போராடுறாங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அன்றைக்கு கூட கைது செய்யப்படுறாங்க. கோயில்பட்டியிலேருந்து கிளம்பிய ஆசிரியர்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த ஆட்சியில் இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, காரணம் ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து. இன்றைக்கி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிய கொள்ளிடத்தில் கட்டிய தடுப்பணை கூட காணாமல் போயிருக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆனான்னா முதலமைச்சர் ஆனானா, அதனால் நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்குமானா? இருக்காது. அவங்க வீட்டுக்கு வேணுமா இன்னும் வருமானங்கள் பெருகும், அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். நாடாளுமன்ற
சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாரு. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா மூணு பேருமே எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவில் சேர்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்க சொல்கிறாங்க. இப்போ திரு ஓபிஎஸ் பற்றியோ எங்கள் சித்தி பற்றியோ நான் சொல்வதற்கு அது அவங்க தான் பதில் சொல்லணும். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பித்து 7 ஆண்டுகள் ஆகுது. நாங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பித்தோமோ அதில் எந்த மாற்றமும் இல்லாதப்போ நாங்கள் அதிமுகவில் இணைவது என்கிற வார்த்தைக்கே இடமில்லை, வாதத்திற்கே இடமில்லை. அதனால் அவர் ஏதோ தன் பயத்தில் உளறிட்டு இருக்கார். இன்றைக்கு அம்மாவுடைய கட்சிக்கு இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணமே பழனிசாமியோட துரோக சிந்தனையும் திமிர்த்தனம் தாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதனால் வருங்காலத்தில் இன்னும் அந்த கட்சியை அந்த சின்னம் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சது பழனிசாமி என்கிற அந்த தீய மனிதரை அந்த தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விரட்டப் போகிற காலம் விரைவில் வரும். மின்வெட்டு அது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மின்வெட்டு வந்துடும், அது உங்களுக்கு தெரியும். மின்கட்டண உயர்வு அதுதான் அம்மா சொன்னாங்க. மின்சாரம் கொடுக்க முடியல உங்களுக்கு, அதுக்கு கொடுக்க வக்கில்ல, உங்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வெக்கம் இல்லையான்னு அன்றைக்கி கர்நாடக இருந்தப்போ கேட்டாங்க. அதே கேள்வியை அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியை திரு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாங்க. இன்றைக்கு அரசாங்கத்தில் எத்தனையோ மின் நிலையங்கள், மின் திட்டங்கள், எரிவாயு திட்டங்கள், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரத்துக்கெல்லாம் திட்டங்கள் இருந்தோம். தனியாரிடம் கொள்முதல் செய்வதன் மூலம்தான் அதில் தான் முறைகேடுகளுக்கு வலியுறுப்பதுனால சயின்டிஃபிக் கரப்ஷன் செய்வதற்கு வாய்ப்பாக இவர்கள் 50% மேல் தேவையான மின்சாரத்தை தனியார்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. இந்த 3 ஆண்டுகள்லேயே 1,00,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறதுனால தான் அந்த நிதிச்சுமையை மக்கள் மீது வரியாக விலை கட்டண உயர்வாக ஏற்றியிருக்கிறார்.